அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல மெஷின் லேர்னிங்க்கு ஒரு அறிமுகத்தை பத்தி சொல்லியிருந்தேன். சூப்பர்வைஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், கிளாசிக்கல் ப்ராப்ளம் இப்படி இருக்கும், ரெக்ரெஷன் ப்ராப்ளம் இப்படி இருக்கும். இப்போ வந்து ஒரு சில அல்கோரிதம்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ மெஷின் லேர்னிங் கத்துக்க வரவங்க முதல்ல பார்த்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது சிம்பிள் லேர்னிங் ரெக்ரெஷன். ஒரு வேரியபிளை கொடுத்து அதை ஒரு ப்ரெடிக்ட் பண்ண சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய தோசையோட விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா, முதல்ல குட்டி குட்டி தோசையோட விலை, சாதாரண சின்ன தோசையோட விலை, அது கொஞ்சம் பெரிய தோசையோட விலை, அதெல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ஃபேமிலி சேர்த்து தோசையோட விலையை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண வைக்கலாம் ஒரு அல்காரிதம் வச்சு. அது நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அளவுகள்லாம் வந்துட்டு சேர்த்து தான் வந்து ஒவ்வொரு அந்த ஒரு தோசையோட விட்டம் பிளஸ் அதோட விலை, அந்த ஒரு தோசையோட சைஸை கொடுக்கறது, அந்த சைஸை மட்டும் வச்சு விலையை ப்ரெடிக்ட் பண்ணுறது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், ஒரே ஒரு காரணி தான் இருக்கும். அடுத்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனா, ஒரு காரணி இருக்காது, ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்கும். ஒரு தோசையோட அளவு பிளஸ் அதோட ஃப்ளேவரை பொறுத்து, மசாலா தோசைனா ஒரு வேலை, ஆனியன் மசாலா தோசை, ஆனியன் மசாலா ரவா, ஸோ ரெண்டு ஒரு ஃப்ளேவர்னா ஒரு வேலை, ரெண்டு ஃப்ளேவர்னா ஒரு வேலை, மூணு ஃப்ளேவர்னா ஒரு வேலை. அப்போ ஒரு தோசையோட அளவு மற்றும் அதோட எத்தனை ஃப்ளேவர்ல இருக்கு, அதோட எண்ணிக்கை, அந்த ஆனியன் மசாலா ரவாதான் மூணு. ஸோ அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து ரெண்டு காரணிகளை பொறுத்து, ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணிகளை பொறுத்து ஒரு விஷயம் கணிக்கப்படுமானால் அது வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இப்போ ஒரே காரணியை வச்சு கணிக்கிறத விட மல்டிபிள் காரணிகளை வச்சு கணிக்கும் போது கொஞ்சம் தோராயமா உண்மைக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால வந்து ஹையர் ஆர்டர் டிகிரிஸ் ஆஃப் ஒரு வேரியபிளோட ஹையர் ஆர்டர் ஸ்கொயரு கியூப் வேல்யூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு கணிக்கும் போது, ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவோட ஸ்கொயரு கியூப் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாஸை வந்து நம்ம குறைக்க முடியும், உண்மைக்கு கிட்ட கொண்டு போக முடியுங்கிறதுக்காக. ஸோ இப்போ சிம்பிள் மல்டிபிளோட அக்செப்டபிள் லெவலில் நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கும் போது குவாட்ரேட்டிக் கியூபிக்னு சொல்லி செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, நம்ம அல்காரிதம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பாலினாமியல் ரெக்ரெஷன் தான். ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் போகும்போது ஓவர் ஃபிட் ஆகிடும். இதெல்லாம் அந்த ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அதெல்லாம் வந்து நான் இன்னும் அடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆகிறது தடுக்கிறது தான் ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஓவர் ஃபிட்டிங் ஆகாம அந்த இண்டக்டிவ் பயாஸ் வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒரு தான் வந்து அந்த ரிட்ஜ் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அல்காரிதமோட ஒரு பேராமீட்டர், ஒரு சில பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அது வந்து சொல்லணும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து அக்செப்டபிள் லெவலில் வச்சு அந்த பேராமீட்டர் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம லாஸ் ஃபங்க்ஷனை குறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரிட்ஜ் ரெக்ரெஷன், டிக்கோனோ ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கிரேடியன்ட் டெசன்ட் தான் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமலான நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி லாஸ் ஃபங்க்ஷனை குறைக்கிறது தான் கிரேடியன்ட் டெசன்ட். இது வந்து பேட்ச் கிரேடியன்ட், ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா ட்ரெயினிங் டேட்டாவையும் சேர்த்து நம்ம பேராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணால் அது வந்து பேட்ச். ஏதோ நம்ம ஸ்டோகாஸ்டிக்னா நம்ம ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட போது ஒரு பத்து வேரியபிள் வச்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா, ஏதாச்சும் ஒரு வேரியபிளை மட்டும் எடுத்து ஒரு ட்ரெயினிங் இன்ஸ்டன்ஸை மட்டும் எடுத்து அந்த பேராமீட்டர் ஆப்டிமைஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது வந்து ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த லீனியர் ரெக்ரெஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட அக்செப்டபிள் லெவலில் நம்ம மாற்றுறதுக்கான ஒரு சில வழிவகைகள். இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லாஜிஸ்டிக்கையே வந்து மூணாக பிரிக்கலாம். இப்போ ஒன்று கொடுத்து விலையை கணிக்க சொல்கிறதுங்கிறது விலைங்கிறது உண்மையான நம்பர். பட் அப்படி இல்லாமல் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் போகலாமா வேணாமா, ஒருத்தருக்கு லோன் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, இதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமாங்கிறது பிரித்து பார்க்கறதே வந்து மூணு தகையாக பிரித்து பார்க்குறாங்க. அது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன், மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். பைனரி கிளாசிஃபிகேஷன்னா ஒரு மின்னஞ்சல் நமக்கு வருதுன்னா அது ஸ்பேமா இல்லையா, 0 1 ரெண்டை மட்டும் கொடுக்கறது பைனரி. மல்டி கிளாஸ்னா என்ன, ஒரு பேராகிராஃப் நம்ம ஒருத்த கொடுக்குறான், நியூஸ் பேப்பரில் எந்த ஹெட்டிங் கீழே போடணும் அப்படின்னா அந்த எந்தெந்த ஹெட்டிங்லாம் இருக்கலாம்னு நிறைய கிளாஸ் இருக்கும். ஸோ துணுக்கு செய்திகளா, இல்லை விளையாட்டா, சம்பவமா, அரசியலா, பொது செய்திகளா, இந்த எல்லாத்தையும் கொண்ட ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இந்த நம்மளோட டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வகையின் கீழே போய் செல்லும். ஸோ இதுதான் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு வர ரெஸ்யூம் வருதுன்னா, ஸோ பிக் டேட்டா இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வச்சுருப்பேன், ஒருத்தனோட ரெசியூம் வந்து எந்த டெக்னாலஜி கீழே வருது அப்படின்னு நம்ம பார்க்கறது மல்டி லேபிள். ஸோ ஒருத்தனுக்கு வந்து ஒரே ஒரு டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மல்டிபிள் லேபிள்ஸில் அவனோட ரெசியூம் வந்து எந்த கீழே வேணால் ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்கில் செட்டு கீழே பொருந்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தனே வந்து ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபே மல்டிபிள் லேபிள்ஸ் கீழே நம்ம பொருந்தி பார்க்கறது மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இது மூணும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கீழே வரும். அடுத்து வந்து டெசிஷன் ட்ரீஸ். டெசிஷன் ட்ரீஸ்னா அதெல்லாம் வந்து நான் லீனியர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லீனியராக இல்லாத, இப்போ இதை பொறுத்த இந்த மாதிரி லீனியர் ரெக்ரெஷனாக என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் கடைசியாக. ஸோ அந்த மாதிரி இல்லாத டெசிஷன் ட்ரீஸ். இப்போ நான் உங்கள் மனசில் யார் அப்படிலாம் ஒரு ப்ரோக்ராம் வரும். ஸோ ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லணும். ஆம்னா இப்போ ஒருத்தர் உங்கள் மனசில் ஒரு விளையாட்டு துறையை சேர்ந்தாரா, ஆம் இல்லை. ஆம்னா விளையாட்டு துறையில் கால்பந்து அது இது அதெல்லாம் அந்த ஒரு ட்ரீலாம் வரும்.
இல்லை அப்படின்னா அப்ப அரசியல் வேற வேற என்னென்ன துறையில இருக்கு. சோ இந்த கால்பந்தை சேர்ந்தவரா, அப்ப ஒரு ஆணா பெண்ணா இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா, இந்த மாதிரி வகைகள். சோ ஒவ்வொரு பல பல்வேறு ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம கேள்விகளை கேட்டு கேட்டு நம்ம வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ரியல் டைம்ல பாத்துச்சுன்னா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கு, இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம். சோ இதெல்லாம் டெசிஷன் ட்ரீல கொடுத்து கரெக்டா நமக்கு வந்து இந்த காரணத்தால அந்த ஃபெயிலியர் நடந்திருக்கு, சோ அதுல இருந்து எது ஆப்டிமல் ரீசன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டெசிஷன் ட்ரீஸ் நம்ம பயன்படுத்தலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டெசிஷன் ட்ரீஸ் அப்படின்னு சேர்ந்ததான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட். நிறைய டெசிஷனை சேர்த்து வச்சு ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து ஈகர் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கேள்வி கேட்டு கேட்டு அது வந்து ஃபாஸ்டா கத்துறது. சோ ஈகர் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லேசி லேர்னர்ஸ் சொல்லிட்டு கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நியரஸ்ட் நெய்பர்ஸ் என்னன்னா அந்த சேல்ஸ் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஒரு கேல வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சுப்பாங்க, அது சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு குரூப்பாக பிரிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் குரூப் குரூப்பாக பிரிச்சு அதை வச்சு நமக்கு ஒரு வகையான. ஸோ கே நியரஸ்ட் நெய்பர்ஸும் கிட்டத்தட்ட கிளஸ்டரிங் வித் கே மீன்ஸ் இதெல்லாம் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கிற டேட்டா வச்சு அதுவே குரூப் பண்ணி ஒரு அல்காரிதம் மாதிரி கிரியேட் பண்ணி நமக்கு வந்து அதில் புரிதலை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு கிளஸ்டரிங் வித் கே மீன்ஸ்க்கு. இப்போ ஃபீச்சர் செலக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தோசையோட அளவு பிளஸ் அதோட ஃப்ளேவரை வச்சு ஒரு வெளியே கிடைக்கும் போது ரெண்டே ரெண்டு பேராமீட்டர் தான். இதுவே நம்மளோட ரியல் டைம் டேட்டாலாம் ஒரு ஆயிரம் கணக்கான காலம்ஸ் வச்சு 1001வது காலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த 1000 காலமும் அந்த ஒரு ஃபீச்சர் நம்ம ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு தேவையா இல்லை. ஸோ ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம நிகழ்த்துறதுக்கு தேவையான காலம் என்னென்னு சூஸ் பண்ணுறது ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, இப்போ நான் பார்த்து சொன்னது பூராவே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான். ஸோ இது அது அது இது நம்பர்ஸில் தான் வந்துட்டு இருக்கு. சில டைம் வந்து என்ன ஆகுது, நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு நியூஸ் பேப்பரில் எந்த ஹெட்டிங் கீழே வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டை வந்து வச்சு எப்படி அல்காரிதம் கற்றுக்கும், அந்த டெக்ஸ்ட்டையும் நீ 0s and 1s தான் மாற்றணும், அதை எப்படி மாற்றுவேன் அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இப்போ டெக்ஸ்ட் எப்படி மாற்றுதுங்கிறதா அந்த 1-hot என்கோடிங் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டெம்மிங் அண்ட் லெமட்டைசேஷன் இந்த கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி இதுவாக நீ மாற்றுவேன், 0s and 1s மாற்றுவேன், அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி ஒரு யூனிக் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு டிக்ஷனரியாக வச்சுக்கும், அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு வெக்டர் மாதிரி மாற்றும். ஸோ அந்த டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தை நம்மளோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று போடும், அந்த டிக்ஷனரியில் இல்லைன்னா ரெண்டு போடும். இப்போ நம்மளோட 3 சென்டென்ஸ் இருக்குது, முதல் சென்டென்ஸில் 5 வார்த்தை, ரெண்டாவது சென்டென்ஸில் 3, அதுக்கப்புறம் 3வது சென்டென்ஸில் 5னா 5, 10 13 வார்த்தைகள் 13 யூனிக் வேர்ட்ஸை டிக்ஷனரியாக வச்சுக்கிட்டு வெக்டார் ஒன்று கிரியேட் பண்ணும். வெக்டாரில் 3 லைன் இருக்கும், 15 காலம் இருக்கும். ஸோ அந்த 15 காலமில் 5 வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே மட்டும் 1 போடும், இல்லாத இடத்துலாம் வந்துட்டு 0 போடும். ஸோ இதுதான் வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டெம்மிங் அண்ட் லெமட்டைசேஷன் என்னன்னா, இதை வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டெம்மிங்கில் வந்து அந்த கரெக்டாக அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்காம அந்த வார்த்தையோட அந்த நவுனா வேர்பா ஸோ இதெல்லாம் வச்சு அது வந்து 0s and 1s போடும். இப்போ வந்து கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கேதர் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்டு. ஸோ இதை நீங்கள் 0s and 1s மாற்றிட்டு மறுபடியும் இன்டியூசர் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கேதரிங் அப்படிங்கிற வார்த்தையை கேதர்னு கொடுத்தாலும் தப்பு. ஸோ எது வேர்பு எது நவுன்னு சொல்லிட்டு சேர்த்து எடுத்துக்கிறது தான் அந்த லெமட்டைசேஷன். இதெல்லாம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்கு. அடுத்து ஒரு பிக்சரை வந்து எப்படி நீங்கள் வந்து 0s and 1s மாற்றுவீங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் தான் ஓசிஆர் பிஓஎஸ் ஷிஃப்ட் சர்ஃபர் இதெல்லாம். ஸோ ஓசிஆர்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், பாஸ்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு இமேஜில் இருக்கிற அடர்த்தியான பகுதிகளை மட்டும் பிக்சலாக மாற்றி அதை மட்டும் 0s and 1s கொடுத்து ஒரு அல்காரிதம் வந்து தட்டு கொடுக்கறது. அடுத்து ஸ்கேல் இன்வேரியன்ட் ஃபீச்சர் சர்ஃபர் இதெல்லாம் வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கான ஒரு டெக்னிக்ஸ்லாம் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி உருவாக்குற ஒரு ஹை டைமென்ஷனல் டேட்டாவை அந்த டைமென்ஷனாலிட்டி எப்படி ரிடியூஸ் பண்ணுறது, ஸோ வித் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் அதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன இதுவே வந்து 15x15 மேட்ரிக்ஸாக வந்துச்சு. ஸோ 13x13 மேட்ரிக்ஸ், இதே மாதிரி நீங்கள் ஆயிரக்கணக்கான பெரிய லெவல் மேட்ரிக்ஸை எப்படி கம்மி பண்ணுறது, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஸோ இதை வச்சு ஒரே ஒரு சின்ன சிங்கிள் நியூரானுக்கு நீ எப்படி கற்றுக் கொடுப்பேன், இதுதான் வந்து பெர்செப்ட்ரான். இதோட அடுத்த வரை தான் சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ். இந்த ஒரு நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒரு சின்ன நியூரான் கத்துறது, அதுக்கப்புறம் பக்கத்து நியூரானுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் மொத்த குரூப் ஆஃப் நியூரான் கத்துறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அதே மாதிரி தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் பெர்செப்ட்ரான்னா இது எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த பெர்செப்ட்ரான் வந்து இப்போ நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் பல்வேறு நியூரான்ஸ்க்கு கற்றுக் கொடுத்து கடைசியாக ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து சிஎன்என் கன்வொல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து ஒரு வகையான அல்காரிதம், நியூரல் நெட்வொர்க் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு அல்காரிதம். ஃபேஸ் ரெகக்னிஷன் அதெல்லாம் வந்து இந்த பிசிஏ அப்படிங்கிறதுல வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சில பதங்கள் பற்றி பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேர்னிங் என்ன, இந்த மாதிரி புள்ளி விவரங்களை வச்சு கற்றுக் கொடுக்கறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேர்னிங். டொமைன் செட்டு, நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ பக்கங்களின் விலையை நிர்ணயிக்கிறது பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 1000 பக்கத்தோட விலையை நிர்ணயிக்கணும்னா முதல்ல 10 பக்க புத்தகம், 50 பக்க புத்தகம், 150 பக்க புத்தகம் இதை பற்றி தான் கொடுக்கறது டொமைன் செட்டு. அதோட விலை என்னவா இருக்கும், 50 ரூபாய், 95 ரூபாய், 250 ரூபாய் அதெல்லாம் கொடுக்கறது லேபிள் செட்டு.
சோ 10 பக்கம் 50 ரூபாய் 50 பக்கங்கள் 95 ரூபாய் அப்படினு சொல்லிட்டு மேப் பண்ணி பாத்துக்கிறது வந்து மேப்பிங் ஃபங்ஷன் இதெல்லாம் வந்து அல்காரிதம் பயன்படுத்துது சோ இந்த மாதிரி மேப்பிங் ஃபங்ஷன் மூலமா அது கத்துக்க ஆரம்பிக்குது probability distribution திடீர்னு 10 பக்கத்து கொடுத்துட்டு 1000 பக்கத்து கணிக்க சொல்லாம 10 20 25 50 னு சொல்லிட்டு ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் வந்து ஒரு சீரான இடைவெளியில அதுக்கு ஒரு அல்காரிதம் கொடுத்து கத்து கொடுக்கிறது தான் வந்து எப்பவும் கரெக்டா இருக்கும் அந்த probability distribution சாம்பிள் டேட்டா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டா தான் சாம்பிள் டேட்டா லேர்னர் இதை வச்சு கத்துக்கிற அல்காரிதம் தான் லேர்னர் அந்த கத்துக்கிட்ட அல்காரிதம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது ப்ரெடிக்டர் ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது ப்ரெடிக்டரா செயல்படுது ஸோ வேலிடேஷன் டேட்டா ஒரு அல்காரிதம் கத்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த அல்காரிதம் ஒழுங்கா செயல்படுதான்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அவுட்புட் தெரிஞ்ச தகவல்களை வச்சு நம்ம சோதிச்சு பார்ப்போம் அந்த மாதிரி சோதிச்சு பார்க்கறது தான் வேலிடேஷன் டேட்டா அப்படி சோதிச்சு பார்க்கும்போது அது ஒரு சின்ன இடைவெளி ஒரு சின்ன இப்போ நமக்கு 25 ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா அது 24 ரூபாய் கொடுக்கும் அந்த 1 ரூபாய் தான் லாஸ் ஸோ அந்த லாஸே ட்ரூ ரிஸ்க் எம்பிரிக்கல் ரிஸ்க்னு சொல்லுவாங்க இப்போ 25 ரூபாய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது 24 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் அப்படிங்கிறது ட்ரூ ரிஸ்க் அந்த மாதிரி நம்ம ஒரு 100 ரெக்கார்டு கொடுத்துட்டு அந்த 100 ரெக்கார்டுக்கும் வர ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமான ட்ரூ ரிஸ்க் கனெக்ட் பண்ணி ஆவரேஜா ஒரு ரிஸ்க் எடுக்கிறது எம்பிரிக்கல் ரிஸ்க் ஸோ இந்த ஆவரேஜா ரிஸ்க் எடுத்துட்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த அல்காரிதம் மூலமா கணிக்கப்படுற தகவல்கள் இந்த ஒரு 5 ரூபாய் வித்தியாசத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா சொல்லுவோம் இந்த 5 ரூபாய் வித்தியாசத்துல இருக்கும் அப்படிங்கறத நம்ம குறைக்கிறதுக்கு தெரியும் எம்பிரிக்கல் ரிஸ்க் மினிமைசேஷன் ஸோ இதை எப்படி குறைக்கலாங்கிறத பத்தி இதுல பேசுவாங்க ஸோ பேக் மெத்தட் இந்த மாதிரி ஒரு அல்காரிதத்தை கண்டுபிடிச்ச உடனே அது வந்து ப்ராபபிளி அப்ராக்சிமேட்லி கரெக்டா இருக்கணுமா இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன இடம் பெற்றிருக்குமா அதுல ஸோ அதை பத்தி பேசுறதுனா பேக் மெத்தட் ஓவர் ஃபிட்டிங்னா என்ன நம்ம வந்து சீரான முறையில தகவல்களை கொடுத்து நம்ம அல்காரிதம்க்கு பழக்கணும் அப்படி இல்லாம 1, 2, 3, 4, 5 999 வரைக்கும் இந்த ரெக்கார்டு கொடுத்துட்டு 1000 வந்து ரெக்கார்டு நீ ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொன்னோம்னா அது ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி கரெக்டா ஒப்பிக்கும் ஸோ அதுல ஒரு சின்ன லாஸோ வேறுபாடோ எதுவுமே இருக்காது அந்த மாதிரி எந்த ஒரு லாஸ்க்கும் இல்லைன்னா நம்ம அல்காரிதம் தப்புன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஓவர் ஃபிட்டிங் இண்டக்டிவ் பயாஸ்னா என்ன இந்த ஹைபோதிசிஸ் கிளாஸ் தான் இப்போ 5 பக்கங்கள்னா 10 ரூபாய் 10 பக்கங்கள்னா 20 ரூபான்னு ஒரு ஹைபோதிசிஸ் கிளாஸ் மூலமா நம்ம அதை அல்காரிதம் கத்துக்குது அந்த மாதிரி கத்துக்கிற மாதிரியான அல்காரிதம் தான் வந்து ப்ராபப்ளி அப்ராக்சிமேட்லி கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இண்டக்டிவ் பயாஸ் வருது ஃபைனல் ஹைபோதிசிஸ் கிளாஸ்னா என்ன இப்போ அந்த லேபிள் செட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஃபைனல் ஹைபோதிசிஸ் கிளாஸ் இப்போ ஒருத்தர் யூடியூப்ல லாகின் பண்ணுறாருன்னா காலையில் பக்தி பாடல் நைட்டு சினிமா பாடல் பார்க்குறாருன்னா அந்த பக்தி பாடல் சினிமா பாடல்ங்கிறது ஃபைனல் ஹைபோதிசிஸ் கிளாஸ் இல்லை இன்னொருத்தர் லாகின் பண்ணும்போது அவர் மாற்றி எல்லா கேட்டகரியிலையும் வீடியோ பார்க்குறாருன்னா அவர் எந்த கேட்டகரியில் அவருக்கு எது பிடிக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் அந்த ஹைபோதிசிஸ் கிளாஸ் வந்து இன்ஃபினிட்டாக சேர்ந்துகிட்டே போகும் அரசியல் துணுக்கு சினிமா சண்டை இந்த மாதிரி நிறைய சேர்ந்துட்டே போச்சுன்னா அதுதான் இன்ஃபைனட் ஹைபோதிசிஸ் கிளாஸ் சாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி இப்போ ஒரு அல்காரிதம் எடுக்கிற முடிவு எவ்வளோ அளவுக்கு வேறுபாடு இல்லாமல் இருக்கும் இப்போ 25 ரூபாய் நம்ம எதிர்பார்க்கணும்னா 24 ரூபாய் அப்படின்னு வந்தால் பரவாயில்ல 25 ரூபாய்க்கு நீ வந்து 10 ரூபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அல்காரிதம் தப்பு ஸோ நம்ம அல்காரிதம் வந்து எந்த லெவலுக்கு ஏற்றுக்குள்ள இடைவெளியில் சிறிய அளவில் வேறுபாடாக இருக்குன்னா நம்ம எவ்வளோ டேட்டா கொடுத்து அதை ட்ரைனிங் கொடுக்கணும் ஸோ ஒன்றுலேருந்து 999 வச்சு ஓவர் ஃபிட்டிங்கும் பண்ணக்கூடாது திடீர்னு 10, 500 கொடுத்து திடீர்னு 1000 ப்ரெடிக்ட் பண்ண சொல்லக்கூடாது ஸோ எத்தனை டேட்டா வேணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் சாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி ரியலைசபிலிட்டி அசம்ஷன்னா என்ன நம்மளோட கோசையோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதோட விலை அதிகரிக்கும் இல்லை டாபிக்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதோட விலை அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் ரியலைசபிலிட்டி அசம்ஷன் இது வந்து பேக் மாடலில் இருக்கும் இப்போ இந்த ரியலைசபிலிட்டி அசம்ஷன் இல்லாத ஒன்று தான் அக்னாஸ்டிக் பேக் மாடல் அதாவது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு வருது இப்போ ஒரு டாஸ் பண்ணிங்கன்னா கலவிடுமா போயிடுமா யாராலையும் சொல்ல முடியாது ஒரு மெயில் வருதுன்னா அது ஸ்பேமா இருக்குமா இல்லையா ஸோ எத்தனை ஸ்பேம் மெயில்ஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல மெயில் வரும் இதெல்லாம் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ரியலைசபிலிட்டி அசம்ஷன்கள் ஒன்று இல்லவே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறது தான் அக்னாஸ்டிக் பேக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட்டாக அக்யூரசி ஒரு அல்காரிதத்தோட அக்யூரசி என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு அதோட கான்ஃபிடென்ஸ் அந்த அல்காரிதத்தை எந்த அளவு நம்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேராமீட்டர் தான் வந்து கான்ஃபிடென்ஸ் பேராமீட்டர்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு சிம்பிள் லேர்னிங் ரெக்ரெஷன் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது டொமைன் செட் ஒய்ங்கிறது லேபிள் செட் எக்ஸில் என்ன இருக்கு பீஸாவோட விட்டங்கள் இருக்கு ஒய்யில் என்ன இருக்கு அதோட விலைகள் இருக்கு ஸோ இதை முதல்ல ஒரு வரைபடம் மாதிரி நம்ம வரைஞ்சி பார்க்க போகிறோம் ஒரு ரெக்ரெஷன் ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நான் வரைஞ்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஸ்கேட் பிளாட்னு சொல்லுவாங்க புள்ளி வந்து செதறி கிடக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து நேர்மாறல் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் இதோட விலை அதிகரிக்க அதிகரிக்க அதோட டயாமீட்டர் அதிகரிக்க அதிகரிக்க ப்ரைஸும் அதிகரிக்குது ஸோ இதுக்கு அடுத்து இந்த 6-18 விட்டம் கொண்ட இதை கொடுத்துட்டு நம்ம 21 விட்டம் 24 வருதா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க போகிறோம் ஸோ அதுதான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எஸ்கேலுங்கிறது லீனியர் மாடல்லேருந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் இம்போர்ட் பண்ணுறோம் அதுக்கு நம்ம ஃபிட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம் எக்ஸையும் ஒய்யையும் கொடுத்து
அதுக்கப்புறமா ப்ரெடிக்ட் அப்படிங்கிற மெத்தட் மூலமா 21 ரிட்டர்ன் பண்றது 24 ரூபாய் வருதான்னு கணிக்க போறோம். ஸோ இதை ரன் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 21 வராதுனால அந்த புள்ளி மட்டும் இல்லை, இது வரைக்கும் கொடுத்துட்டு நடுவில் போட்டிருக்க கோடு தான் அதோட புரிதல். ஸோ இந்த கோட்டுக்கும் அந்த புள்ளி அமைஞ்சிருக்க இடத்துக்கும் இப்போ நீங்கள் இதே புள்ளி இருக்கிற இடத்தையே கொடுத்துட்டு கழிச்சிங்கனாலும் அந்த கோடு எங்கே ஃபிட் ஆகும் அந்த வேலை தான் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரூ ரிஸ்க்கு. இந்த கேப் எல்லாத்தையும் சேர்ந்து சொல்கிறது தான் வந்து எம்பிரிக்கல் ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து அடுத்த ப்ரோக்ராமில் எழுதியிருக்கேன். ஸோ ரெசிஜுவல் சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ட்ரைனிங் எற எட்டாக ரெசிஜுவல் சம்ங்கிறாங்க. இந்த ரெசிஜுவல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், இந்த வேறுபாடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு காட்டுறது தான் வந்து அந்த லாஸ் ஃபங்க்ஷனில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம், அந்த காரணிகள் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த நடுவில் இருக்க கூட தான் நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட புரிதல். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு, $22 அப்படின்னு கணிச்சிருக்கு. 21 விட்டம் கொண்டது $24 நமக்கு தெரியும், ஆனால் இது 22 கணிக்க என்ன காரணம், இதுதான் வந்து நான் அந்த பிளாக்ல எழுதியிருப்பேன். இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ரெக்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ். ஸோ இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒய் 22 ரூபாய் என்ன, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 21 விட்டம் கொண்டது 22 ரூபாய் வந்துருக்கு. ஸோ இப்போ அந்த ஆல்ஃபாவும் பீட்டாவையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா அது இங்கே மேலே கொடுத்துருப்பேன். ஆல்ஃபாவோட ஃபார்முலா ஒய் மீன் மைனஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் மீன் பீட்டாவான ஃபார்முலா இது. ஸோ இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் மேனலாக பண்ண தேவையில்ல. நம் பை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த நம் பை அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதெல்லாம் நம் பை லைப்ரரியை போட்டு அதுலேருந்து இந்த வேரியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் ஈக்குவல் அந்த ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த வேல்யூ எப்படி வந்து 22.5 வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா மதிப்பை குறைக்கிறது மூலமாக இதோட மீ இதையும் நம்ம குறைச்சிடலாம், வேரியன்ஸையும் நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த 3வது ப்ரோக்ராம் நம்ம பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து நம்ம அல்காரம் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் என்ன எடுதுன்னு பார்த்து சும்மா டெஸ்ட் டேட்டாக கொடுக்குறோம். நம்ம எப்பவுமே டெஸ்ட் டேட்டாக கொடுத்து அதோட ஸ்கோரை கணிக்க போகிறோம். ஸோ 0.66 எப்பவுமே சிம்பிள் லீனியரோட மல்டிபிள் லீனியரோட ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஸோ மல்டிபிள் லீனியரை நான் என்ன பண்ணுறேன், டொமைன் செட்டில் 2, 1, 0 இதெல்லாம் வந்து அதோட டாப்பிங்ஸோட எண்ணிக்கை. ஸோ இதை வச்சு அதோட ஸ்கோரை நான் கணிச்சு பார்க்குறேன் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில். ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீனியர் 0.66, மல்டிபிள் லீனியர் 0.77 வருது. ஸோ இந்த வேல்யூஸ் என்ன, வேல்யூஸ் ஆஃப் பீட்டா 1, பீட்டா 2 இதெல்லாம் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு தேவையான அல்காரிதம். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோட அல்காரிதம் என்ன, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் மட்டும் கிடையாது, பீட்டா ஒன் எக்ஸ் 1, பீட்டா 2 எக்ஸ் 2, எத்தனை எக்ஸ்பிளனேட்டிவ் வேல்யூ கேட்கிறோமோ அத்தனை பீட்டா வேல்யூஸ் வரும். ஸோ அது அப்படியே ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றி பீட்டாவோட வேல்யூக்கான ஃபார்முலா இது, அந்த ஃபார்முலா தர வேல்யூஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ். இதை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும் ஒன்று எடுத்துக்கும் மாறும். ஸோ இது நம்ம ஸ்ட்ராட்டஜியாக கூட வச்சுக்கலாம், ஹைப்பர் பேராமீட்டராக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் செயல்படுது. இதுக்கு அடுத்ததில் டெசிஷன் ட்ரீ எப்படி இருக்கும், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அதை பற்றினா ஒவ்வொரு ப்ரோக்ராமாக செஞ்சு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.